கொடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் திட்டமிட்டு பரப்பப்படுவதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொடநாடு மர்ம கொலைகள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் அடிப்படையில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்த அவர் திட்டமிட்டு பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் மீது விரைவில் சட்ட ரீதியாக வழக்கு தொடரப்படும் என்றும் தெரிவித்தார். இது வந்து 2017 ஆண்டு இந்த ஒரு நிகழ்வு நடைபெற்று அவ்வப்போது தொடர்ச்சியாக நம்முடைய காவல்துறை வந்து 10 பேரை கைது செய்தது. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சார்ஜ் ஷீட்டை ஃப்ரேம் பண்ணியாச்சு. சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணி இப்போ சார்ஜஸ் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி ஃப்ரேம் பண்ணியிருக்கு. சரியான பாதையில் தானே போயிட்டுருக்கு. ஒரு வழக்காடு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது, குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படி வழக்கு இருக்கிற நிலையில் திடீர்னு இந்த இது என்ன வர வேண்டிய அவசியம் இருக்குது? அப்போது ஒரு சதி இது. இப்போவும் சொல்கிறோம், யார் யாரெல்லாம் இதுக்கு. முன்னதாக கொடநாடு பங்களாவில் நடைபெற்ற கொலைகளுக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கும் தொடர்பு இருப்பதாக தெஹல்கா முன்னாள் ஆசிரியர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது.